இப்போ நம்ம வந்து இந்த ஏஃபோர் ஷீட்டை வச்சு இந்த கார்ட்போர்டை கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த சைஸில் வந்து ஒயிட் போர்டு தேவையோ அந்த சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க கார்ட்போர்ட் சைஸை. இப்போ நான் வந்து இந்த சைஸில் தான் எடுத்துருக்கேன். இப்போ சென்டரில் வச்சுக்கலாம் கார்ட்போர்டை, அப்புறம் ஃபோர் சைடும் இதோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது கரெக்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது ஃபோல்டு பண்ணால் நம்மளுக்கு ஒட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோல்டு பண்ணி முடித்தோடனே என்னென்னா இந்த கார்னரில் மட்டும் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஏன்னா நான் கட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி பார்த்தீங்களா வந்து இதோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒட்டும் போதுன்னு என்னென்னா நம்மளுக்கு ஒரு இணைஞ்சலும் இல்லாமல் ஈஸியாக ஒட்டலாம். வந்து இதே மாதிரி வந்து இதோ இந்த சைடு மட்டும் நீங்கள் ஒட்டாதீங்க, இல்லைனா வந்து ஒரு நீட்டான லுக்கு கிடைக்காது. பின்னாடி ஒட்டும் போது நல்லா இறுக்கி வச்சு நல்லா ஒட்டுங்க, அப்போ தான் ஒரு அழகான நியூ லுக் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து அழகாக ஒட்டி முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்க இப்போ ஒரு நீட்டான லுக் கிடச்சிருக்கு. இங்கே நான் வந்து நல்லா இறுக்கி பிடிச்சி நான் ஒட்டினேன். உங்கள்கிட்ட நான் ஃபெவிகால் வச்சு தான் ஒட்டினேன். உங்கள்கிட்ட ஃபெவிகால் இல்லைனா நீங்கள் வந்து டேப் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா என்ன க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்புறம் ஒன்று இதோ இந்த மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லலை. இது என்னென்னா நம்ம பேண்ட்டு துணிலாம் வாங்கினா இந்த ஒரு மாதிரியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. வந்து துணியெல்லாம் இதை வச்சு தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பேப்பர் இருந்தால் போதும், நீங்கள் செஞ்சிடலாம் ஒயிட் போர்டை. இப்போ இந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து இந்த ஒயிட் போர்டை கவர் பண்ண போகிறோம். இது இதோ இந்த மாதிரி வச்சுட்டு அதே ஸ்டெப் தான், சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாலா பக்கமும் ஃபோல்டு பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஏ4 ஷீட்டை ஒட்டணுமோ அதே மாதிரி இதையும் ஒட்டிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபெவிகால் வச்சும் ஒட்டலாம். ஃபெவிகால் வச்சா கொஞ்சம் பிடிச்சிக்கணும், இல்லைனா நம்ம டேப் வச்சு கூட ஒட்டலாம். நான் டேப் வச்சு தான் ஒட்டினேன். அதே போல் இந்த ஃப்ரண்ட் சைட்டில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணாதீங்க, இந்த சைடு மட்டும் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நல்லா இறுக்கி பிடிச்சி வந்து டேப் போட்டுங்க. நான் டேப் தான் ஒட்டியிருக்கேன் இதுக்கு, ஏன்னா க்ளூ வச்சா ரொம்ப வலிக்கு போயிடுது. கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிற மாதிரி ஏதாவது வெயிட் வைக்கிற மாதிரி இருக்காதுக்கு மேலே, அதனால் நான் டேப் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ நம்மளுக்கு ஒயிட் போர்டு அழகாக தயாராகிடுச்சு. இதுக்கு டெஸ்ட் பண்ணலாம் எப்படி எழுதுதுன்னு. அதுக்கு நான் வந்து பிளாக் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்களா அழகாகவே எழுதுது. நான் லேசாக தான் எழுதுகிறேன், திக்காக எழுதுனா இதை விட வந்து சூப்பராக எழுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஜுஹுவின் பயணங்கள்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்களா சூப்பராக எழுதுது. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு நான் கொஞ்சம் வந்து இப்போ டிசைன் கொடுக்க போகிறேன். டிசைனுக்கு நான் டிசைனர் டேப் யூஸ் பண்ண போகிறேன், பிங்க் கலர் டேப் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் டிசைன் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் இருக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து டிசைன் டேப் வச்சு தான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கொடுத்து முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பார்த்தீங்களா வந்து அழகாக ஒட்டி முடித்தாச்சு. இந்த மாதிரி ஃபோர் சைடும் ஒரு குட்டி டிசைன் தான் ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து எரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு எரேஸ் பண்ணலாம். டிஷ்யூ பேப்பர், காட்டன் டவல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது துணியை வச்சு கூட எரேஸ் பண்ணலாம். அழகாக எரேஸ் ஆகுது பாருங்கள். அங்கே எழுதுனது தெரியாத அளவுக்கு எரேஸ் ஆகிடுது. அப்படியே நம்மளுக்கு ஒயிட் போர்டு மாதிரி தான் இருக்குது. உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் பென் இருந்துச்சுன்னா ஸ்கெட்ச் பென்னால் எழுதலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஒயிட் போர்டு மார்க்கர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட எழுதலாம். இப்போ நம்மளுக்கு வந்து அழகான ஒயிட் போர்டு தயாராகிடுச்சு. ஸோ தேங்க்யூ.
ஒயிட் போர்ட் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையை கிளிக் பண்ணிக்கோங்க.